மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளி, களுவாஞ்சிக்குடி மற்றும் பட்டிப்பளை பிரதேச இணைப்பு குழு கூட்டங்கள் இன்று தினம் நடைபெற்றன. ஒரு 6-7 வருஷமாக இந்த டிசிபிதான் மட்டக்களப்பு ஜெயலலிதா புதுசான தவறு திறக்கிற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட்டங்கள் இருக்கிற விஷயத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்ன நடைமுறை அமுல் இருக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில். எங்கள வாதம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க, நீ பெறமாட்டோம் அனுமதி கடிதத்தை வழங்குமாறு அவர்களுக்கு பணி செய்ய வேண்டிய சமூக நல பிரிவு காணப்படுகின்றது. பிரதேச செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கு நாங்கள் வழிபடுத்துவதும் சில தையல் இயந்திரங்கள் மற்றும் கோழி வளர்ப்புக்குரிய சில வேலைப்பாடுகள் செய்கின்றோம். ஆனால் முழு நிறைவாக இந்த பணிகள் முடிந்ததாக நான் கூறவில்லை. மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அவை இந்த வகையில் தமிழ் மக்கள் எவ்வாறான உதவிகளை இதனூடாக பெற்றிருக்கிறார்கள். அரசாங்கத்தில் எல்லாம் இந்த அரசியலுக்குள் வந்து ஒரே ஒரு வருடம் தான் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த அரசாங்கத்தின் ஊடாக இந்த மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக குறிப்பாக இந்த அரசியல் சார்ந்த அமைச்சுகள் இதற்குரிய சரியான பதில்களை வழங்க வேண்டிய கடப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை கொண்டு செல்கின்றோம். இந்த விடயங்களுக்கூடாக செய்யப்படுகின்ற செயற்பாடுகள் எங்களுக்கு பூரண திருப்தியை அளிப்பதாக இருப்பதாக நான் கூறவில்லை. காத்தாங்குடி போன்ற பிரதேசங்கள் மிக முன்னேற்றமாக முன்னேறுகின்றது. ஆனால் உங்களது பிரதேசம் முன்னேறலையே என்ற கேள்வி மக்களிடம் இருக்கின்றது. அந்த வகையில் உங்களுடைய பதில் என்ன? உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் யுத்தத்தால் 30 வருடங்கள் எமது பிரதேசங்கள் பல்வேறுபட்ட இன்னல்களை அனுபவித்து வந்தன. யுத்தம் முடிவடைந்து 2009 யுத்தம் முடிவடைந்து விட்டது. நீங்கள் குறிப்பிடுகின்ற சில பிரதேசங்கள் யுத்த வலயத்திற்குள் காணப்படாத பிரதேசங்கள். அந்த இடங்களுக்கு வந்து பாரிய அளவுக்கு யுத்த ரீதியான பாதிப்புகள் நேரடியாக அணுகக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருந்தபடியால் அந்த யுத்த காலத்தின் போதும் அந்த பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்படுவதற்கும் அதேவேளையில் அந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள் அரசியல் அரசாங்க கட்சிகளோடு இணைந்து செயற்படுகின்ற தன்மையும் பிரதி அமைச்சர் பதவிகளை அவர்கள் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றபடியால் அந்தந்த பிரதேசங்கள்